இது எப்படி படிக்கிறீங்களோ ஒன்னு, அதே மாதிரி படிக்கணும், அருமையா படிச்சாங்க. ஒன் ஹியர் ஒன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஃபார்ம்ஸ் தான் நான் ஃபுல்லா எடுக்கணும். அதுல வந்து நீங்க இதுக்கு தனியா வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். ஆல்ரைட், பட் சம்டைம்ஸ் லுக் அட் திஸ் ரன், வாட் இஸ் வாட் ஆர் யூ கோயிங் டு கெட் ரன் ரன் ஹியர். நனஞ்சுக்கிட்டே வந்துட்டியா? நனஞ்சுக்கிட்டு ரன்னே வந்துடும், நோட் பண்ணிக்கிங்க. அதுக்காக தான் கேட்டேன். இது வந்து ரன்னிங் ரன்ஸ், அதில் இது நோட் பண்ணிக்கணும் எது எதுவாக இருக்குதுன்னு. நான் தனியாக கேட்டகரி வைஸு தனியாக கேட்டகரைஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ லுக் அட் த கீப் கெப்ட் 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 கீப்பிங் கீப்ஸ். ஸோ இப்போ சிலது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ மல்டிபிள் வெர்ஷன்ஸ், லுக் அட் தட். I'm going to have this. Learn. லேர்ன்ட் The learned-ங்கிறது UK. Look at that. So UK-ல வந்து ஜென்ரலா அவங்க they will go with learned. அதே இது USA-ல எப்படி பண்ணுவாங்கன்னா, learned-ங்கிற வேர்டு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. What will they use? Any idea? Learned அவங்க சொன்னது கரெக்டு. பட் ஜென்ரலாக அது வந்து யுவர் லேர்னிங் லேர்ன்ஸ் லேர்ன்டு லேர்னட்னு இதை படிக்கக்கூடாது, இதை லேர்ன்டுன்னு தான் படிக்கணும். ஆல்ரைட், நோட் இட் டவுன். லேர்ன் லேர்னிங் லேர்ன்ஸ். ஆல்ரைட், லேர்ன் வந்து லேர்னட் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு அப்ஜெக்டிவ்ல. அது நாளைக்கு பார்ப்போம் என்னன்னு. லேர்ன்டு பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும் ஸ்பெல்லிங்கு, ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் இருக்கும், ஒரே மாதிரி வார்த்தை இருக்கும், வேற மாதிரி உச்சரிப்போம். இதுக்கு பேர் ஹோமோகிராஃப். எழுத்து மட்டும் ஒன்றா இருக்கும், ஸ்பெல்லிங் வேற, மீனிங் வேற. ஆல்ரைட் ஆல்ரைட், குயிக்கா இது எப்படி படிப்பீங்க? இது எப்படி படிப்பீங்க? எனி ஐடியா? PROJECT ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்னு படிக்கலாம், ப்ரொஜெக்ட்னு படிக்கலாம். ரைட், லுக் அட் தட் ப்ராஜெக்ட்னு படிக்கலாம். ரைட், இது எப்படி படிப்பீங்க? ஹவ் வில் யூ ரீட் திஸ்? ப்ராஜெக்ட் அப்ஜெக்ட்னு படிக்கலாம், ஆப்ஜெக்ட்னு படிக்கலாம். ஆல்ரைட் ஆல்ரைட், இது எப்படி படிப்பீங்க? ரொம்ப ஈஸியான வார்த்தை. லைன் லீவ் லைவ்னு படிக்கலாம், லிவர்னு படிக்கலாம். ரைட், ஆர் யூ ஓகே வித் திஸ்? ஆல் ரைட், இது எப்படி படிக்கலாம்? கண்டக்ட் கண்டக்ட்னு படிக்கலாம், ஆன் கான்டக்ட்னு படிக்கலாம். ஆல் ரைட், இது எப்படி படிப்பீங்க? கான்டெஸ்ட் கண்டெஸ்ட்னு படிக்கலாம், கான்டெஸ்ட்னு படிக்கலாம். வேற அர்த்தம், வேற இடத்துல யூஸ் பண்ணுவோம் இது. ஆல் ரைட், இது எப்படி படிப்பீங்க? கண்டென்ட் கண்டென்ட்னு படிப்போம், கான்டென்ட்னு படிக்கணும். கான்டென்ட்டே நம்ம தமிழில் வந்து நம்ம உள்ளடக்கம் சரக்கு. இந்த கண்டென்ட் வந்து என்னங்க? திருப்தி, சாட்டிஸ்ஃபை ஆகிறது, சம்மந்தமே இல்லாத வார்த்தை. நம்ம கண்டென்ட்டுமோ கான்டென்ட்டையும் கண்டென்ட்னு படிச்சிருவோம். அவன்கிட்ட கண்டென்ட் இருக்குல்ல, அவன்கிட்ட கண்டென்ட் இல்லை, அவன்கிட்ட கான்டென்ட் இருக்கு. ரைட், அவன்கிட்ட கண்டென்ட் இருக்குன்னா அவன் திருப்தியாக இருக்கான்னு அர்த்தம். கான்டென்ட்னா இந்த பாருங்க, இதுதான் மேட்டர். ஆல் ரைட், ஸோ இதுக்கெல்லாம் பேர் என்னங்க? இதுக்கெல்லாம் பேர் என்ன? இதுக்கெல்லாம் பேரு இதுதான் பேர், ஹோமோகிராஃப்ஸ். இங்கிலீஷில் உள்ள கொஞ்சம் குழப்பிற விஷயத்துல இது ஒன்று. இது மட்டும் இல்லை, ரொம்ப சிம்பிளான வேர்டுன்னு நினைப்பீங்க, அது ஹோமோகிராஃப் உட்காந்துருக்கும். இது எப்படி படிக்கிறீங்கன்னு பார்க்கலாமா? டெய்லி நம்ம கடந்து போகிறது எப்படி படிப்பீங்க? ஈவினிங் ஈவினிங் ஈவினிங்னு படிக்கலாம், ஈவனிங்னு படிக்கலாம். ஈவன், ஈவன் என்ன சர்ஃபேஸ் ஈவன் பண்றது பார்த்துருப்போம்ல, மெட்டலர்ஜி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல. ஈவனிங் சர்ஃபேஸ், ஈவனிங் 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 ஈவனிங். ரைட், ஸோ அது மாதிரி நிறைய வார்த்தை இருக்கு பாருங்க. இது எப்படி படிப்பீங்க?
பவ் பவுன்னு படிக்கலாம், போன்னு படிக்கலாம் இல்லையா? போ போ பவுன்னு படிக்கலாம், போன்னு படிக்கலாம். பவுன தலை குனிஞ்சு இது பண்ணுறது, அம்பு வில், அம்பு வில் போடுறது போ, இது பவு ரைட். ஸோ பவுக்கு ரெண்டு மூணு மீனிங் இருக்குது. எகெயின் இப்படி ஒரு வார்த்தை இருக்குது. ரோன்னு நம்ம படிக்கிறோம், ரவ்வுன்னு ஒரு வார்த்தை மீனிங் இருக்குது. ரவ்வுனா பிரச்சனை, ரோனா காலத்துக்கு ஆப்போசிட். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது கொடுத்தேன். நாளைக்கு டைம் இருந்தால் இதை ஹோமோகிராஃப் இதை டச் பண்ணலாம். பட் ஹியர் இஸ் வாட் இஸ், எதுக்கு வந்ததுன்னா லேர்னட், லேர்னட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், லேர்ன்ட், இந்த இடத்துல லேர்ன்டுன்னு தான் படிக்கணும். அமெரிக்கன்ஸ் வந்து லேர்ன்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் பீப்புள் அது லேர்ன்டுன்னு தனியாக பிரிச்சுருவாங்க. ஆல்ரைட், நவ் ப்ராட்காஸ்ட். V2, any idea? Broadcasted. அப்படி ஒரு வார்த்தை இல்லை. Broadcast. ப்ராட்காஸ்ட் வந்து ப்ராட்காஸ்ட் அதே இருக்கும், அதை நோட் பண்ணிக்கணும். இந்த சின்ன சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணலன்னா டெலிகாஸ்டும் அப்படிதான். எல்லாமே மூணுமே ஒன்று தான். பாக்கி ரெண்டும் நான் எழுதுன காரணம் என்னன்னு நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இது ஆனால் அது கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். தப்பு இல்லாமல் நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப பேசிக்காக இந்த V1, V2, V3, V4, V5ல தப்பு பண்ணக்கூடாது. இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா, அஞ்சு ஃபார்ம் பார்த்தோம், ரெண்டு ஸ்பிரிட் பார்த்தோம், 12 பார்த்துருக்கோம். அது இந்த 12 டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துருக்கோம். ஃபைவ் ஃபார்ம்ஸில் பார்த்துருக்கோம். நிறைய வேர்ட் பண்ணலைனாலும் ஒரு 40-50 வார்த்தை நம்ம பண்ணோம். ஸ்பிரிட் வந்து மெயின் ஸ்பிரிட் எல்லாத்தையுமே நம்ம ஓரளவு பார்த்துருக்கோம். அந்த 20 டிஸ்ட்ரிபியூஷனில் 12 டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துருக்கோம். இதெல்லாம் முழுமையாக பார்த்தோமானா இல்லை, நம்ம அந்த கோரை மட்டும்தான் பார்த்தோம். நாளைக்கு பாக்கி உள்ள டீம் பார்த்துட்டு இந்த 20 நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இதில் பர்ஸ்ட் அப்படி பார்த்தோம். இந்த பர்ஸ்ட் இருக்குல்ல வெடிக்கிறது ரைட், இது பஸ்டர்ட், பஸ்டர்ட். அப்புறம் நம்ம என்ன பேசினாலும் என்ன எழுதினாலும் அதை நம்மளால் கவர் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இது எல்லாமே அந்த வார்த்தையில் நீங்கள் நீங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே இதை போட்டு பார்க்கணும். இது எல்லாமே போட்டு பார்க்கணும். 4 and 5 நான் வந்து எழுதுகிறேன், காரணம் அது வந்து ரொம்ப ஈஸி, ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஈஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை ஈஸியிலேருந்து வர்றது, ஈஸ், ஈஸ்டு, ஈஸ்ட். முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட்டாக எழுதிடணும், முடிஞ்ச அளவு எழுதிடணும். ரொம்ப 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 முக்கியம். அதை நீங்கள் தப்பாக பயன்படுத்தாமல் இருக்கணும் ரைட். ராங், ராங் கிடுது, ஓகே. ராங், ராங் வந்து அட்ஜெக்டிவாக அதிகமாக இந்தியாவில் யூஸ் பண்ணுவோம். அமெரிக்கன்ஸ் வந்து இதை வந்து அருமையாக வேர்பாக யூஸ் பண்ணுவாங்க. ராங் வந்து வேர்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரைட், நாளைக்கு அந்த இதோட சேர்த்து இந்த இந்த 1, 2, 3, 1, 2, 3, 4, 5 அதை தாண்டி நாளைக்கு 6, 7, 8 பார்த்துட்டு போகிறோம். சிங்கிள் வேர்டில் ஒரு வார்த்தையை சொன்னால் எப்படி அந்த 8 தான் மாறுது, இந்த 6, 7, 8 முக்கியத்துவம் என்ன எப்படிங்கிறத நாளைக்கு கட்டாயமாக பார்க்குறோம். நாளைக்கு கிளாஸை மிஸ் பண்ண வேணாம், நிறைய ரிவிஷன் பண்ணுவோம். நிறைய பேருக்கு இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட போயிருந்துருக்கலாம், சில பேர் பயங்கர ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம நிறைய அதனால தான் வந்து ரிவைஸ் பண்ணேன், நிறைய உங்களுக்கு வந்து இது இது கொடுத்தேன் நான். வி கேன் சீ டு தட், லுக் அட் தட். இதில் வந்து நான் நிறைய இது பண்ணி வச்சுருக்கேன். குயிக்காக பேசி கொண்டிருப்பேன், டெல், பேசிக்கொண்டிருப்பேன், டெல். சொல்லியிருக்கணுமே, எல்லாம் ஒரே வார்த்தை, ஒரே வார்த்தை தான் தமிழ்ல. will be speaking, I will be speaking, எல்லாமே will be speaking, I will be speaking. பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை தான் இங்க 4 வார்த்தையா பரிணமிக்குது பாருங்க ரைட். ஆல் ரைட், சோ இப்ப நான் வந்து இருக்கேன், போய் gone. Gone. All right. Now, பார்த்து கொண்டிருந்தது, பார்த்து கொண்டிருந்தது. இதெல்லாம் ரிவைஸ் தான் பண்றேன்.
சப்ஜெக்ட் இறக்குங்க, சப்ஜெக்ட் இறக்குங்க ஃபர்ஸ்ட். இட் சப்ஜெக்ட் இறக்கிட்டு உள்ள கொண்டு போயிடுங்க, அவ்வளவுதான் இட் வாஸ் சீயிங் அவ்வளவுதான் அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நான் வந்து ரேண்டமா கொடுக்குறப்ப அவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்லையா, பட் நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன், எழுதி கொண்டிருக்கிறேன், தமிழ் ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன், எழுதி கொண்டிருக்கிறேன். ஐ எம் ரைட்டிங். அருமையா சொல்றாரு பாருங்க, பண்ணிச்சுன்னு அவர் சொல்ல பாருங்க, இது என்னால முடியும், இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. வந்திருப்பியா வந்திருப்பியா, அவ்வளவு ஈஸி இல்ல. வந்திருப்பியா வந்திருப்பியா, ஒரே வார்த்தை இங்கிலீஷ்ல நாலு வார்த்தை தேவைப்படுத்து பாருங்க. Will you be here? ஓ ஹியர்லாம் விட்டுருங்க, வேற எங்கோ தப்பு பண்ணிட்டீங்களே. வந்திருப்பியா, ஏன் ஏன் இவ்வளவு எலிசபெத் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம், அடிச்சிருக்கலாமே. வந்திருப்பியா, வந்திருப்பியா. நீங்க தமிழ்ல பேசுறதா, காலையில இருந்து நைட் வரது பேசுறதுதான் ரைட். ஓகே, அப்படியே படார் எடுத்து கொடுத்துடலாமா, சொல்லிக் கொண்டிருந்தேன், சொன்னேன் டெல் சொல்லிக் கொண்டிருந்தேன். டெல் I சொல்லிக் was waiting. கொண்டிருந்தேன். I was ஆ telling. I had been telling. I was telling. I was telling. நான் சொல்லிக் கொண்டே இருந்தேன் சொல்லுறீங்க, சொல்லிக் கொண்டிருந்தேன்னு பார்த்து கொண்டே இருப்பேன், பார்த்து கொண்டே இருப்பான், இருப்பேன் இல்ல பார்த்து கொண்டே இருப்பான். I கேர்ஃபுல், will. ஓ பார்த்து கொண்டே. He will I've been seeing. have been seeing. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், பார்த்தான் பார்த்தான் பார்த்தான், சா ஹி சா சூப்பர். இதுதான் சொன்ன, ரேண்டமா நான் எடுத்து கொடுக்க போறேன், ரேண்டமா எடுத்து கொடுக்க போறேன், சொல்லி நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்துடலாமா. வந்து கொண்டிருக்கிறது, இட்ஸ் கம்மிங். பார்த்தது பார்த்தது வந்தது, இட் கேம் கேம் வந்தீர்களா, டிட் யூ கம். வாவ் வாவ், பேஸ் இது செட் செட் ஆச்சுன்னா வருவானா வருவானா, வில் ஹி கம், இல்லீங்கம் எல்லாமே சேஞ்ச் ஆகுது பாருங்க. இங்கே இப்போ வந்தீர்களான்னு கேட்டோம், இங்கே சப்ஜெக்ட் வேர்பு டைம் சேஞ்ச் பண்ணும், இல்லீங்கம் போனா போனா. ஹீல் கோ, ஓ சாரி ஹி வெண்ட் ஹி வெண்ட் அந்த பேசிக் நம்ம தாய்மொழியோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டா போதும். இப்ப அவர் சொல்றது கலர் கலர் வர்ற வர்றீங்க வர்றீங்க வர்றீங்க, யூ கம் யூ கம், இது நம்ம ஆரம்பத்துல பார்த்ததுதான். இந்த இதை வந்து நான் கம்ப்ளீட்டா, இது நாலு ஒர்க் ஷீட் இருக்கு, நாலு ஒர்க் ஷீட்டும் நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு தான் நாளைக்கு வரணும், ஏன்னா ரொம்ப நீங்க கோ த்ரூ பண்ணப்பட ஈஸியா இருக்கும். இது வந்து வந்தாயா வந்தியா வந்தியா வந்தியா, Did you come? அவ்வளவு. ஸோ இதை நீங்க இது பண்ணி, நீங்க ட்ரை ரன் விட்டு நீங்க ஃபில் பண்ணி எழுதி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். இதுல டவுட் இருந்தாலும் நாளைக்கு போயிருப்பியா போயிருப்பியா, Will you have gone? You have come. Will you have come? Very nice. Very nice. வந்திருந்தியா வந்திருந்தியா, இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி. Will you had gone? Sorry, 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 sorry. Had you gone? Had you gone? Had you come? Come. Had you come?
வந்தது. எத்தனையோ பேர் லைஃப்ல நம்ம பேசிப்போம், இந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி இப்ப வந்திருந்தே நீ, நான் பார்க்கவே இல்லையே, வந்திருந்தியா நீ, நான் பார்க்கவே இல்லையே, எப்படி வருது பாருங்க. அந்த ஒரு வார்த்தை தான் இங்க மூணு வார்த்தையா பண்ணி வைக்குது. அதே தான் இங்க போயிருந்தியா, போயிருந்தியா, போயிருந்தியா. Had you come? Had you come? Had you come? Had you come? அங்க அந்த அத உள்ள அந்த வீட்டுக்கு கொண்டு வரீங்க இல்லையா. இது வந்து கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்துல, ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குறப்போ கோபன் டு கான்ல. இப்ப இப்ப எலிசபெத் மாரி அவங்க வந்து ரொம்ப பக்காவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அது ஈஸி, படாருன்னு கொண்டு வந்துடுறாங்க ஹேட் யூ கான். ஆனா இப்ப பொதுவா வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு இது கஷ்டமா இருக்கலாம். இதை ஒரு வாட்டி பாருங்க, டவுட் இருந்தா நம்ம நாளைக்கு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான், ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு தான் அடுத்த 8 ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்து ஓவராலா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த 23 வேர்ட்ஸ்ல உள்ள பாக்கி உள்ள வேர்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம், ஸ்பிரிட்டிங்ல ஹையர் லெவல் ஸ்பிரிட்டிங் இதெல்லாமே பார்ப்போம். அகைன் மார்னிங்லேருந்து நைட் வரணும். நீங்கள் ஜென்ரலாக பேசுறது ஒரு 10 சென்டென்ஸோ 15 சென்டென்ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கன்னா அதை கன்வெர்ட் பண்ணலாம். நம்ம நார்மலாக நீங்கள் ஒரே வார்த்தையில் சொல்கிறது நிறைய நம்ம வந்து கொண்டு போயிட்டே இருப்போம். இங்கே பாருங்க, இது நான் ஃபுல் ஸ்ட்ரக்சர் நான் எடுத்த அந்த ஆர்டர் படியே நான் வச்சுருக்கேன், தமிழில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை பார்த்து இங்கிலீஷில் கொண்டு வாங்க. இங்கே எங்கெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ திருப்பி போய் நீங்கள் ரிவைஸ் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இந்த ஸ்கிரிப்ட் நான் பண்ணியிருக்கேன், லுக் அட் தட். கிட்டத்தட்ட ஒரு 200 லைன்ஸ் இருக்கும். இப்போ எழுதியிருக்கிறேன்னு சொன்னால் அவ்வளோதான், ஒரே வார்த்தை தான் தமிழில் எழுதியிருக்கிறேன். இதை எப்படி சொல்ல முடியும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க. இப்போ எழுதியிருக்கிறேன், ஹேவ் ரிட்டன், ஐ ஹேவ் ரிட்டன், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா போயிடும் அது. ஏன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இந்த டென்ஷன் உள்வாங்கியிருக்கீங்க. அது தாய்மொழியோட பவர் தான், அந்த கிரியேட்டிவ் எனர்ஜியோட சோர்ஸாகவே அது இருக்குது. லுக் அட் திஸ், நான் இன்னைக்கு அனுப்பி விடுறேன், யூ கேன் டூ இட், இட்ஸ் ஆல்ரெடி 9. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டுடே, டோன்ட் மிஸ் டுமாரோ, டோன்ட் மிஸ் இட். நிறைய ஆச்சரியங்கள் கடை இருக்கும் நாளைக்கு, ஸோ டோன்ட் மிஸ் இட். ஓகே, ஐ வில் சி ஆல் ஆஃப் யூ டுமாரோ. ஐ வில் ஷேர் திஸ் டாக்குமெண்ட் இன் த குரூப். Thank you very much. Thank you so Thank you, much. Sir. Good night, sir. Thank you. Thank you. Thank you very much. Good night.